கர்வத்தை கலற்றி வையுங்கள். கர்வம் என்ற ஒரு விடயம் ஒரு மனிதனின் அழகான அகத்தை அலங்கோலப்படுத்திவிடும். பலரது அற்புதமான வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு போவதற்கு காரணமே இந்த கர்வம் தான். ஒரு முறை உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் டால்ஸ்டாய் அவர்கள் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு சிறுமி ஒரு பந்தை வைத்து தனியே விளையாடி கொண்டிருந்தார். இதை கவனித்த டால்ஸ்டாய் அந்த சிறுமியுடன் சேர்ந்து விளையாடினார். வெகு நேரம் அந்த சிறுமி டால்ஸ்டாய் அவர்களை யாரென தெரியாமல் அவரோடு சேர்ந்து விளையாடினார். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் போய் வருகிறேன் என பந்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டால் அந்த சிறுமி. அப்போது டால்ஸ்டாய் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நீ உன் அம்மாவிடம் நான் டால்ஸ்டாயுடன் விளையாடினேன் என சொல் என்றார். அந்த சிறுமி டால்ஸ்டாய் என்ன சொன்னால் தெரியுமா, நீங்களும் உங்க அம்மாவிடம் நான் மேரியுடன் விளையாடினேன் என சொல்லுங்கள் என்றால் மிக சாதாரணமாக. அதை கேட்டதும் தனக்குள்ளே சிரித்துக் கொண்ட டால்ஸ்டாய் அவர்கள் தான் புகழ்பெற்றவன் என்ற கர்வத்தை கழட்டி வைத்தார். என்னதான் நான் புகழ்ச்சிக்குரியவளாக இருந்தாலும் சாதாரண மனிதர்களுக்கு உண்டதாக நாமும் சாதாரணமானவர்களே என்ற உண்மை டால்ஸ்டாய் அவர்களுக்கு ஏற்பட்டது. அது போலவே ஒரு பெரிய சினிமா நட்சத்திரம் ஒரு ஆகாய விமானத்தில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அவர் அருகில் ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து அமர்ந்திருந்தார். இந்த சினிமா பிரபலம் வருவதற்கு முன்பதாகவே வந்து அமர்ந்து விட்ட அந்த தொழிலதிபர் தான் கொண்டு வந்த ஃபைல்களை பார்வையிட்டு கையொப்பம் வைத்துக் கொண்டிருந்தார். இறுதியில் வந்த அந்த திரைப்பட நடிகர் விமானத்திற்குள் நுழைந்தவுடன் அனைவரும் எழுந்து அவரை விஷ் பண்ணினார்கள். ஆனாலும் அந்த இளம் தொழிலதிபரோ தான் கொண்டு வந்த ஃபைல்களில் மூழ்கி போயிருந்தார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாத நிலையில் இருந்தார் அவர். முடிவில் அந்த சினிமா பிரபலம் தன் அருகில் உள்ள தன்னை கண்டுகொள்ளாத அந்த இளம் தொழிலதிபரை தானே அழைத்து விஷ் பண்ணினார், நான் தான் இந்த பிரபலமான நடிகர் என அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த இளம் தொழிலதிபரோ ஓ அப்படியா என சாதாரணமாக ஏறிட்டு பார்த்துவிட்டு தன் வேலையை மறுபடியும் செய்ய துவங்கினார். அன்று தன் மனதில் உள்ள கர்வத்தை கலட்டி வைத்தாராம் அந்த பிரபலமான நடிகர். நண்பர்களே, நாம் கர்வத்தை கலட்டி பெருமையை அகற்றி தாழ்மையை அணிகலனாக அணிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு தாழ்மையின் அடையாளமாக இறங்கி வந்தார். தாழ்மையுடன் நடந்து கொள்பவர்கள் இறைவனின் பார்வையில் எப்போதும் அழகானவர்கள். கர்வத்தை தவிர்த்து கனிவுடன் வாழ்வோம். காட் பிளஸ் யூ.